ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி கரும்பு செடி எப்படி வீட்லேயே வளர்க்கணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பொங்கலுக்கு கரும்பு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சமாக மீதி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா கணுக்கள், அதை வந்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி இருக்கும் பாருங்கள். இது மாதிரி குச்சி குச்சியாக இருக்கிறது வந்து எடுக்காதீங்க. சுகர் கேன், அதாவது கரும்போடு சேர்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இது மாதிரி சின்னதாக இருக்கிறது எடுக்காதீங்க. முக்கியமாக அந்த கணு வந்து இருக்கணும். நான் எடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கிறது நம்ம எடுத்தோம் அப்படின்னா எப்படி வரும், வராமல் போயிடும், அது மாதிரி சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் பெரிய தண்டு கரும்பாக எடுத்தோன்னா அது வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு 3 இன்ச்சு 2 இன்ச்சுக்குள்ளே வந்து ஆழம் மாதிரி தோண்டியிருக்கேன், அதாவது மண் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் வெளியில். அதுக்கப்புறம் திரும்பி கரும்பு வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு மண் வந்து நல்லா போட்டுக்கோங்க. தாராளமாக போட்டு மூடிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே தெளிச்சு விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து தண்ணி அதிகமாக தெளிங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம் போதுமான அளவு. அதுவே அவ்வளோதான். இப்போ வந்து தண்ணி தெளிச்சு விட்டுட்டா முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் ஏற்கனவே நட்டு வச்சுருந்த கரும்பு பார்க்கலாம். ஏற்கனவே நான் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி நட்டு வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா அழகாக துளிர்த்து வந்திருக்கு. 1 வீக்குக்கு வந்து 1 வீக்கு நம்ம நட்டு வச்சதுலேருந்து 1 வீக் வந்து துளிர்த்து வந்துடும். அதுக்கப்புறம் அது வந்து க்ரோ ஆகும்போது 1 மந்த் ஆகிடும். இந்த அளவு தான் எனக்கு 1 மந்த்துக்கே வந்திருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வயலட் கலரில் இருக்க கரும்பு தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு பெருசாக வரும்னு சொல்லிட்டு நம்ம நம்ப முடியும். நெக்ஸ்ட்டு பச்சை கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான், அதாவது வருமா வராதான்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ இது மாதிரி வயலட் கலரில் இருக்கும் கரும்பு செடி வந்து. அதுக்கப்புறம் மீதி இருக்க கரும்பையும் இதே மாதிரி நட்டு வச்சுக்கலாம். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வந்து நட்டு வச்சுக்கலாம். கரும்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து நம்ம உடணும். அதுக்கப்புறம் 10 to 12 மந்த்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஹேரஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4 to 5 டைம்ஸ் வந்து நம்ம அந்த கரும்பை வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 1 வீக்குக்கு அடுத்து நான் எடுத்த பிக்சர்ஸ் தான் இது. வந்து கரும்பு வந்து நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.